ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிஷோர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாலே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5.1 ஸ்பீக்கரை கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கரில் வச்சா எந்த லெவல் எஃபெக்ட் இருக்குமோ அந்த லெவல் எஃபெக்ட் இருக்கிற ஸ்பீக்கரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் சார்ஜ் 3 ஒரு ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பற்றி தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு யூசர் ரிவ்யூங்க. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி 1.5 இயர்ஸ் மேலாச்சு. இந்த ப்ராடக்டோட யூசர் ரிவ்யூ அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், தென் இதோட ப்ரைஸ் அதெல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. JBL சார்ஜ் 3 போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் 20 hours ஆஃப் ப்ளே டைம், 20 மணி நேரம் வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 mAh பவர் பேங்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் பவர் பேங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபுல் சார்ஜ் கூட ஆகிருக்கு இந்த ஸ்பீக்கரில் இருக்க பவர் பேங்க் யூஸ் பண்ணி. ஸ்பீக்கர் ஃபோன் மைக்ரோஃபோனாக கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். IPX வாட்டர் ப்ரூஃப்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. 1 மீட்டர் ஆழம் வரைக்கும் தண்ணியில் 30 நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஃபுல் செக்யூர்டு ஸ்கின்னோட தான் இந்த ஸ்பீக்கர் பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் சிம்பிள் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கனாலே தெரியுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது கிட்ட போனாலே. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பரான டிசைனில் உங்களுக்கு பார்ட்டி மோட் அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க, JBL சார்ஜ் 3. ஓகே இப்படி தாங்க இருக்கும். நான் வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா கேமோஃப்ளேஜ் கலர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு மிலிட்ரி க்ரீன் கலரில் இருக்குது. மொத்தம் ஒரு 5 கலர் இருக்குது, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். இது ஒரு கலர் இருக்குது, மொத்தம் 5 கலர்னே சொல்லலாம். இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. வாங்க இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 ஸ்பீக்கர் ப்ரோ, சார்ஜிங் கேபிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, கூகுள் ப்ளே மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே வந்துட்டு உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல, இப்போ ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். தென் அவ்வளோதாங்க, இந்த கவரில் தான் இது இருந்தது. பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் டைப் அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க, ஒன்று வரமாட்டேங்குது. பேக்கிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சார்ஜ் பற்றி பார்த்துருவோம். அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் பாயிண்ட் இது, ஃப்ளக் பாயிண்ட்டு. அடாப்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இவ்வளோதாங்க. இதான் இப்படி எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணால் போதும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேபிள், டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஆரஞ்ச் கலரில் சூப்பர்பாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் JBL சார்ஜ் ஸ்பீக்கர் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபாரின் ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. நம்ம இந்தியன் ப்ளக் பாயிண்ட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக நீங்கள் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். ஸ்பீக்கர் பற்றி பார்த்துருவோம். ஸ்பீக்கர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் ஒரு யூசர் மேனுவல் கைடு, அதே தான். இது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 1 இயர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஸ்பீக்கர் பார்க்கும்போது JBL பிராண்ட், அந்த பிராண்டோட நேம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்கா, மிட் லெவலில் இருக்கா, லோ லெவலில் இருக்கான்னு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேமோஃப்ளேஜ் க்ரீன் கலரில், மிலிட்ரி க்ரீன் கலரில் கொடுத்த சூப்பரான லுக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ப்ளூடூத் சிம்பிள், மைனஸ் ப்ளஸ், வால்யூம் மைனஸ் பண்ணிக்கிறது ப்ளஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆன் பட்டன்,
இது என்ன நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பட்டன், ஒரு சாங் ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தென் ஃபுல்லாக பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறது இதிலிருந்து பார்த்தாலே தெரியுது, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கேப் சுத்தமாக இல்லை. இதை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்ஸ் பின், தென் சார்ஜபிள் போர்ட், பவர் பேங்க்கை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி பாயிண்ட்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேருந்து 6000 எம்ஏஹெச் பேட்டரி பேக்கப் இருக்கனால உங்கள் ஃபோனுக்கு பவர் பேங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்பீக்கர் வந்துட்டு ஆனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பீக்கர் வந்து ஆனில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு லைட் எரியும், நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போது இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு சவுண்டோட ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலர் லைட் வந்துட்டு உங்களுக்கு இந்த பட்டனில் எரிஞ்சதுன்னா உங்கள் ஸ்பீக்கர் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஸ்பீக்கர் வந்துட்டு உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு JBL CHARGE-3 அப்படிங்கிற நேம் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஆயிடும். ஸோ பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் போய் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபோன் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ளூடூத் ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது, நம்ம அவருக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளூடூத் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீக்கரில் ப்ளூடூத் பட்டன் இருந்தது இல்லையா, அந்த பட்டன் ஒட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு JBL CHARGE-3 ஸ்பீக்கர் கனெக்டிங் ஆல்ரெடி கனெக்டாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் அந்த பட்டன் அமுக்க தேவையில்லை. ஆல்ரெடி கனெக்டாக இருக்கிறதுனால மறுபடியும் கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது சவுண்ட் செக் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆனால் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்திருக்கும், அந்த மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம JBL CHARGE-3 ப்ராடக்டோட ஃபுல் யூசர் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இது நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இல்லையா மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒர்த்தபுள் ப்ராடக்ட். உங்கள் பெட்ரூமை 5.1 ஹோம் தியேட்டர் ரூமை மாற்றுறதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட், வாட்டர் ப்ரூஃபோடு கொடுக்குறாங்க, பவர் பேங்க் கெப்பாசிட்டியோடு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2018 வந்துட்டு நாங்கள் 18 எண்டிங்கில் வந்துட்டு நாங்கள் கோயிருந்தோம் துபாய்க்கு. துபாய் போனப்போ தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அங்கே இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்திங்கன்னா 495 திராம் வந்திருந்தது. இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு கம்மியாகிருக்குன்னு நினைக்கிறேன், 8000 ருபீஸ் கிட்டே வந்திருக்கு. எனக்கு 495 திராம்ஸ் கொடுத்து தான் வாங்கினேன். அது எவ்வளோ நான் கல்குலேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.